வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இப்போ டெட் பாஸ் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ டிஆர்பி போர்டு வந்து யூஜி டிஆர்பி இந்த 9 சப்ஜெக்ட்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. 9 சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. இந்த 9 சப்ஜெக்ட்மே பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யூஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரிக்கு. யூனிட் 1 வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் டு 1206 AD. செகண்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1206 AD டு 1857 AD. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1857 AD டு 1947 AD. யூனிட் 4 ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். யூனிட் 5 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப் டு 1565 AD. யூனிட் 6 ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் 1565 AD டு 2000 AD. யூனிட் 7 ஹிஸ்டரி ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா. யூனிட் 8 ஹிஸ்டரி ஆஃப் USA. யூனிட் 9 ஹிஸ்டரி ஆஃப் யூரோப். யூனிட் 10 ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு. இப்போ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸு. பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 110 சப்ஜெக்ட், 30 வந்து உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி வரும், 10 மார்க்ஸ் வந்து ஜிகே கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கிடையாது, ஃபுல்லாகவே 150 இந்த யூனிட் 10 வந்துடும். ஸோ ஒவ்வொரு யூனிட்க்கு பார்த்தீங்கன்னா ஈச் 15 மார்க்ஸ் வரும். டோட்டல் 15 × 10 போட்டிங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸே கொஷின் பேப்பர் வந்துடும். இப்போது இந்த 10 யூனிட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒவ்வொரு புக்ஸ் உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு புக்ஸ் யூனிட் வைஸ் புக்ஸ் கொடுத்துருவோம், ப்ளஸ் அதோட 2000 கொஷின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த யூனிட் படிச்சுட்டு இந்த 2000 கொஷின்ஸ் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு மோர் தென் என்னவாக இருக்கும். இது இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்க்கான பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு யூனிட் இந்த 10 யூனிட்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிட்க்கும் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ யூனிட் 1 ஸ்டடி மெட்டீரியல் பாருங்கள். இதுதான் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் கொடுக்கறது. இது யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் டு 1206 AD. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ள PDF பார்க்கலாம். இதுதான் ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு யூனிட்டு. ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் கிபி 1206 வரையிலான இந்திய வரலாறு. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் போட்டே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். யூஜிடிஆர்பியோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா புவியியல் அம்சங்கள்னு மட்டும் கொடுத்துருக்கோம், ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இண்டெக்ஸ் போட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உள்ளே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிலையும் இந்த யூனிட் கவர் ஆகிறதுனால பிஜிடிஆர்பியில் எந்த மாதிரி கொஷின் இந்த யூனிட்ஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஷின் இந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அந்த கொஷின்ஸ் அதுவும் உங்களுக்கான மாடல்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா புவியியல் அமைப்பு எப்படி இருக்குது அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்ட் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அது மட்டும்தான் இருக்கும். எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு டாட்டட் லைன்ஸில் டிஃப்ரென்ஸோட உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு. இந்த டைம் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 150 கொஷின்ஸ்க்கு 120 கொஷின்ஸ் வந்து நம்மளோட டீச்சர்ஸ் கேர் அகாடமியோட மெட்டீரியல்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான மெட்டீரியலும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ளஸ் இதோட கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, 2000 கொஷின், ஆன்லைன் டெஸ்ட், இதெல்லாம் அட்டன் பண்ணாமல் உங்களுக்கு மோர் தென் எனஃப் ஈஸியாக நீங்கள் வந்து யூஜிடிஆர்பியை கிளியர் பண்ணிட முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய இமயமலை தொடரான ஹிமாத்ரியில் உள்ள உயரமான சிகரங்கள் அதோட மீட்டர்ஸ் எவ்வளோ, இன்னும் வந்து இந்தியாவின் ஆறுகள் என்னென்ன, ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு பாயிண்ட்ஸும் இருக்கும், அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். புக்கில் இருக்க மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எது எது தேவையோ உங்களுக்கு ஃபோட்டோஸோடு கொடுக்கறதுனால இன்னும் உங்களால் ஈஸியாக இதெல்லாம் படிச்சிக்க முடியும், ப்ளஸ் மெமரியிலையும் வச்சுக்க முடியும். எப்படியெல்லாம் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 230 pages உங்களுக்கு மெட்டீரியலே கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 230 pages கொடுத்துருக்கோம். இந்த புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்டை படிச்சுட்டு நீங்கள் இந்த கொஷின்ஸ் எழுதி பார்த்தாலே போதும். இது இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுக்கறனால நீங்கள் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டையும் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் எனஃப் இந்த யூனிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஸ்டடி மெட்டீரியல். இந்த மெட்டீரியலே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்காக கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1206 AD டு 1857 AD. இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே உங்களுக்கு வந்து 11 pages வருது.
எப்படி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பேஜஸ் வைஸ் உங்களுக்கு கண்டென்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பிடிஎஃபில் பார்க்கலாம். பிடிஎஃபில் பாருங்கள், கிபி 1206 முதல் 1857 வரையிலான இந்திய வரலாறு. இந்திய வரலாறுனாலே உங்களுக்கு அந்த அரசர்கள் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருக்கோம். இதோட கண்டென்ட் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஒரு 11 பேஜுக்கு உங்களுக்கு இந்த கண்டென்ட்டே தான் வரும். இந்த கண்டென்ட்க்கு அப்புறம் பிஜிடிஆர்பியோட கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிவியஸ் இயரோட பிஜிடிஆர்பி கொஷின்ஸு எப்படி கேட்டிருக்காங்க. இந்த யூனிட்டோட கொஷின் பேப்பர் மட்டும் இதில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் பிஜிடிஆர்பியோட கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம யூஜிடிஆர்பி தானே படிக்கிறோம், எதுக்காக பிஜிடிஆர்பியோட கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பிஜிடிஆர்பிலையும் இந்த யூனிட் கவர் ஆகிறதுனால எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாடலுக்காக இதை கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை படிக்கிறப்பவே நம்மளால் இந்த மெட்டீரியலை வச்சு அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். இதில் பாருங்கள் ஒவ்வொன்றும் கண்டென்ட் வைஸ் அங்கே கண்டென்ட்டில் இருக்கிறத எப்படி உங்களுக்கு வந்து டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் இயர் வைஸு, இந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே ஷார்ட் அவுட் பண்ணி கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு எல்லா இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெமரி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு ஹெட்டிங்கும் கிளியராக இருக்கும். ஹெட்டிங்கோட பாயிண்ட்ஸ் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். கியாசுதீன் பால்வன் அவங்களோட வரலாறு எப்படி இருக்குது, 1266லேருந்து 1286 வரைக்கும் அவங்களோட வரலாறு எப்படி இருக்குது, அந்த வரலாறுக்கான எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்டட் பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸாக படிக்கிறப்ப அன்னெசரியாக படிக்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 320 பேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம அதிகமாக படிக்கிறதுனால டைமிங் நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கேட்சியாக உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டனோ அதை ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்னு இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க முடியும். இப்போ ரஸியா சுல்தானா அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீயோடது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1857 AD டு 1947 AD. இந்த புக்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக நீங்கள் படிக்கிற அளவுக்கு கண்டென்ட் போட்டு ஒவ்வொன்றும் பாருங்கள். அந்த ஹிஸ்ட்ரினா அந்த ஹிஸ்ட்ரிக்கான உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பிடிஎஃபில் பார்க்கலாம். இப்போ யூனிட் த்ரீ பாருங்கள், இதில் இருக்க கிபி 1857 முதல் 1947 வரையிலான இந்திய வரலாறு எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு 1857லேருந்து எப்படி இருந்தது, எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்ட் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத பாயிண்ட்ஸோ எதுவுமே இருக்காது. எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி அசெண்டிங்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் அதோட நிர்வாக காரணம் என்ன, வாரிசு இழப்பு கொள்கைனா என்ன, அதுக்கான சமூக காரணங்கள் என்னென்ன, இந்திய கலாச்சார உணர்வுகள், சமய காரணங்கள் என்ன, இராணுவ காரணங்கள் என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் பாயிண்ட்ஸாக படிக்கிறப்ப இதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரிகளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 200 பேஜஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்க்கும் 100லேருந்து 200 வரைக்கும் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்டை படிச்சுட்டு அந்த கொஷின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாவே அதே உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோரோட ஹெட்டிங் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா சயின்ஸ் இண்டிபெண்டன்ஸு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு எப்படி இருக்கும் அதை இண்டெக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேஜ் எல்லா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பிடிஎஃபில் பார்க்கலாம். இப்போ யூனிட் ஃபோர் பாருங்கள், சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இண்டெக்ஸ் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. 1947லேருந்து 1964 ஒவ்வொரு இயராக பிரித்து பிரித்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அரவுண்ட் 200 பேஜஸ் இந்த யூனிட்டும் இருக்குது. நேரு சகாப்தம்னா என்ன, இந்திய பிரதமர்கள் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ வரைக்கும் இருக்கிற நரேந்திர மோடி வரைக்குமே இதில் கொடுத்துருக்காங்க. நேருவின் இளமை வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, சுதந்திரத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, சுதந்திர இந்தியாவோடது எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. இந்தியா விடுதலை எப்போ ஆனது,
அதுக்கப்புறம் அதோட தலைமை உரை கொடுத்தவங்க யாரு, அந்த தலைமை யாரு, தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் யாரு, நேருவோட உரை என்ன சொல்லுச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ரீஃபான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. சுதந்திர இந்தியாவோட முதல் அமைச்சரவை எப்படி இருந்தது, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்ட அமர்வு எப்படி இருந்தது. ஃபோட்டோஸாக பார்க்குறப்ப நீங்கள் தியரியாக படிக்கிறத விட இன்னும் உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். இதில் பாருங்கள், புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய உங்களுக்கு காலேஜ் புக்கிலேருந்தும் ரெஃபரன்ஸ் எடுத்து இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது யூனிட் 4, அரௌண்ட் 200 பேஜஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப் டு 1565 AD. ஒவ்வொரு புக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோட் கொடுத்துருப்போம். இந்த கியூஆர் கோட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்குக்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே நாங்கள் எந்த புக்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இதோட லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சருக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதை ஸ்கேன் பண்ணுறப்போ உங்களுக்கு எங்களோட டிஜிட்டல் லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது இந்த யூனிட்டில் அப்படின்னு பார்க்கலாம். யூனிட் 5 பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு கிபி 1565 வரை எப்படி இருந்தது அப்படின்ட்டு. சேரர், சோழர், பாண்டியரோட வரலாறு ஃபுல்லாகவே இந்த யூனிட்டில் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பயுமே உங்களுக்கு கண்டென்ட்லேயே கிளியராக கொடுத்துருப்போம் என்னென்ன இருக்குது, சேர நாடு, சோழ நாடு, அதோட இட விபரம் ஃபுல்லாகவே, அதோட தொல் சான்றுகள் என்னென்ன, இதெல்லாமே உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே இருக்கும். இண்டெக்ஸ்லேருந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட பல இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த யூனிட்டில் என்னென்ன கொஷின் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 250 பேஜஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹிஸ்ட்ரிங்கிறப்ப தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள் எப்படி இருந்தது, மேப்பே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இந்த புவியியல் கூறுகளோட அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கனால எப்படி இருந்தது அந்த புவியியல் கூறு, அரபிக்கடல் எப்படி இருந்தது, வங்காள விரிகுடா எந்த சைடு, இந்திய பெருங்கடல், இது எல்லாமே உங்களால் இந்த மேப் மூலமா தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி எல்லாமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கொர்க்கை எப்படி இருந்துச்சு, மக்களோட முக்கிய தொழில் என்ன, இதர துறைமுகங்கள்லாம் எங்கெங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை, சேலம் மாவட்டத்தில் இருக்க மலையோட பேர் என்ன, நிறைய பேத்துக்கு தெரியாது சேர்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஜிகே கொஷினில் சேலம் மாவட்டத்தில் உள்ள மலை எதுன்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் ஏற்காடுனா தான் தெரியும், ஆனால் சேர்வராயன் மலைன்னு பாருங்கள் இங்கே மெட்டீரியல்லையே இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப உங்களுக்கு ஜிகேக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு ஜிகே இருக்குது, அதனால் ஜிகேயில் வந்தது. இங்கே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸே வரனால உங்களுக்கு இதிலேயே பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன மைனோட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இந்த ஒன் வேர்ட் மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக மைண்ட்லேயும் கொண்டு போக முடியும். நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலையே நம்ம வந்து என்னென்ன படித்தோங்கிறதையே மறந்துடுவோம் மறுபடியும் பார்க்குறப்ப. ஸோ இந்த மேப்பெல்லாம் பாருங்கள், எது எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு மேப்பில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எப்படி இருந்துச்சு, அதாவது தொடக்க காலம், வரலாற்றுக்கு முன்னாடி தொடக்க காலம்னு சொல்கிறது எப்படி இருந்தது, ஐசிஏஜ்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் புரிகிற மாதிரி இருக்கும். ஐசிஏஜ்னா கூட நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிட் 6. யூனிட் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் 1565 AD டு 2000 AD. இதுலேயும் பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு கிபி 1565 முதல் கிபி 2000 வரைக்கும் எப்படி இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியோட இண்டெக்ஸோட கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கும். லாஸ்ட் பேஜில் எல்லா யூனிட்லேயுமே உங்களுக்கு வந்து கொஷின் பேங்க்கும் கொடுத்துருக்கும். யூனிட்டை நீங்கள் படிச்சுட்டு கொஷின் பேங்க் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு போதும், பிடிஎஃபாக எப்படி இருக்குன்னு இது பார்க்கலாம். யூனிட் 6 பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு கிபி 1565 முதல் கிபி 2000 வரை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம். இந்த கியூஆர் கோடு உங்களுக்கு எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை நாங்கள் எந்தெந்த புக்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த ரெஃபரன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த யூனிட்டோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்போம், அந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது எங்களோட டிஜிட்டல் லைப்ரரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த யூனிட் 6 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 பேஜஸ் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், தமிழ்நாட்டோட வரலாறு, இது ஃபுல்லாகவே மேக்ஸிமம் தமிழ்நாட்டோட வரலாறு தான் இருக்குது. அப் டு 2000 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்ட்டு, ஆங்கிலேயர் ஆட்சி எப்படி இருந்துச்சு, பாளையக்காரர்களோட கிளர்ச்சிகள் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொன்றும் உங்களுக்கு இண்டெக்ஸ் வைஸ் வரும். அடுத்து பிஜிடிஆர்பியோட ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் வரும். இது மூலயமா நீங்கள் வந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா
ராணி மங்கம்மாள் அவங்களோட இயர் என்ன, அவங்களோட கால ஆட்சி எப்படி இருந்தது, அந்த வரலாறு எப்படி இருந்தது, வைணவமும் சைவமும் எப்படி இருந்தது, ஹிஸ்ட்ரியில் கிறித்துவம் எப்படி இருந்தது, திருவிழாக்கள் எப்படி கொண்டாடப்பட்டன, கல்வி இலக்கியம் எப்படி இருந்தது, இது எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கனால படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ்நாட்டோட மராத்தியர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது, என்ன இயரில் அவங்களோட ஆட்சி நடந்தது, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பாயிண்ட்ஸாக ஷார்ட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னர்கள் பற்றின இயர் வைஸ் யார் யார் இருந்தாங்க அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் தியரட்டிக்கலாக படிக்கிறத விட இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கோம். ட்ரீ ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அசெண்டிங்கில் அப்படியே ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் அந்த மாதிரிலாம் வரப்போ ஈஸியாக இருக்கும். வரிசைப்படுத்த சொல்லுவாங்க இயர் வைஸு, எந்த இயரில் யார் இருந்தாங்க, அதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் ராமநாதபுரத்தோட ஜமீன்தார்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி பாருங்கள், அவங்களோட சேதுபதி அவங்க எல்லாமே வர்றது, அவங்களோடதும் இயர்வைஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐரோப்பியர்களோட வருகை எப்படி இருந்துச்சு இந்தியாவில், ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் எப்படி இருந்தது, இதெல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் மேப்பாகவே கொடுத்துருக்கோம். ஸோ கலர்ஃபுல்லாக இங்கே நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் படிக்கிறது ஈஸியாக இருக்கும், மைண்ட்லேயும் ஈஸியாக பதியும். உங்களுக்கு போர்ச்சுகீசியர்களோட ஆண்டு என்ன, அவங்களோட இடம், அந்த டச்சு கல்லறை பலவேற்காட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது, இந்த ஃபோட்டோஸ் மூலமாக படிக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸ்டடீஸு. ஆங்கிலேயர்களோட வருகை எப்படி இருந்தது இதெல்லாம் பாருங்கள். புனித ஜார்ஜ் கோட்டை அதோட படம். இப்போ இந்த மேப்பில் பாருங்கள் தமிழ்நாட்டோட வரைபடம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பிரிச்சிருக்க மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கேட்சியாகவும் இருக்கும், எந்தெந்த மாவட்டம் எங்கே இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களோட வர்த்தக மையங்கள் எங்கெங்கே இருந்தது, இதுவும் உங்களுக்கு மேப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன், எல்லா யூனிட்லேயும் வந்து கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோன்ட்டு. இப்போ கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தென்னிந்திய கூட்டமைப்பின் கிளர்ச்சியை உருவாக்கியவர். இந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த யூனிட்டை வந்து படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க்குங்கிறது நீங்கள் ஈஸியாக வேல்யூ பண்ணிக்க முடியும். நீங்களே வேல்யூ பண்ணிக்கலாம் உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் கூற்று கொடுத்துருக்கோம், கூற்று காரணம், பொறுத்துக்க டைப்பு, எப்படி எப்படி கொஷின்ஸ் உங்களுக்கு வருமோ எல்லா விதமாகவே இருக்குமோ. இங்கே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது, பொறுத்துக இருக்குது, கூற்று காரணம் இருக்குது, எல்லா டைப்லேயுமே உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த யூனிட்டில். நெக்ஸ்ட்டு யூனிட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 7. யூனிட் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா. ஈஸ்ட் ஏஷியாவில் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, டைப்பிங் கிளர்ச்சின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே இண்டெக்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக்கில் படிக்கிறத விட இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பிடிஎஃப்ல பார்க்கலாம். கிழக்கு ஆசியாவின் வரலாறு எப்படி இருக்குது, சீன வரலாறு எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு இருந்தப்போ, கிமு 221 எப்படி இருந்தது, எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. இது பாருங்கள் ஹிஸ்ட்ரியோட மேப்பு எங்கெங்கே இருந்தது, தகல மகன் பாலைவனம் எப்படி இருந்துச்சு, கோபி பாலைவனம் எங்கே இருந்தது, இது எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி எங்கெங்கிறதும் இங்கே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. மங்கோலியர்களோட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1260 1368 வரைக்கும் அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருந்தது, மிங் அரசகுலம் எப்படி இருந்தது, எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. மஞ்சு குலத்தினரோட தனி பண்புகள் என்ன, அவங்களோட புகுத்தப்படல் என்னென்ன, அடுத்து பார்த்திங்கன்னா முதல் அபினி போர் அந்த வார் நடந்தப்போ எப்படி இருந்தது, அதோட இயர்ஸ் என்னென்ன, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி பாயிண்ட் அவுட்டாக தான் கொடுத்துருக்கோம். புக்கில் படிக்கிறத விட உங்களுக்கு இதை படிக்கிறப்ப இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கிறப்ப நமக்கு டைமும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 8. யூனிட் 8 என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎஸ்ஏ, ஹிஸ்ட்ரி ஆஃப் யுனைடட் ஸ்டேட்ஸு அப்படின்னா அமெரிக்காவின் ஐக்கிய வரலாறு எப்படி இருந்தது, இண்டெக்ஸோடு போட்டு உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இது இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேஜஸில் இண்டெக்ஸ் மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல், லாஸ்ட்டில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. பிடிஎஃபாக இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூனிட் 8 பாருங்கள் அமெரிக்க ஐக்கிய வரலாறுன்னு சொல்கிறோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் த யுனைடட் ஸ்டேட்ஸு. யுனைடட் ஸ்டேட்ஸோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அவங்களோட இண்டெக்ஸ் பாருங்கள், கிளியராக இண்டெக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பயணங்கள் மற்றும் ஆய்வுகள் ஃபர்ஸ்ட் பேஜில், அடுத்து ஐரோப்பிய குடியேற்றங்கள் என்னென்ன இருந்தது,
குடியரசு கட்சி புரட்சி எப்படி இருந்துச்சு, 1812 ஆண்டு போர் எப்படி இருந்தது, புதிய உலக கண்டுபிடித்தல் அமெரிக்க ஐக்கிய வரலாறோடது புதிய உலகம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்களோட மேப் பாருங்கள், கடல்வடி தடங்கள் எங்கெங்கே இருந்தது, எந்தெந்த வேயில் அவங்க உள்ளே வந்தாங்க, எங்கெங்கே அதோட வழி இருந்தது கடல் வழியில், இதெல்லாமே உங்களுக்கு மேப்பு ப்ளஸ் அந்த ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் வைஸ் இங்கே கொடுத்துருக்கோம். யார் யார் வந்தாங்க, வாஸ்கோட காமா, கொலம்பஸ், அவங்க நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கலரில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள், மேப்ளவர் கப்பல், அமெரிக்காவில் பிரிட்டிஷோட குடியேற்றங்கள் என்னென்ன, இதெல்லாம் மேப்பாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கு. புதிய இங்கிலாந்தோட குடியேற்றங்கள் எங்கெங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கல்லையும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து மைண்டில் பதியும். இதோட பேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து அரௌண்ட் 200 பேஜஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் 9, ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப், யூரோப்போட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் போட்டு உங்களுக்கு 2 பேஜஸ் இண்டெக்ஸ் வந்துடும், மற்றது எல்லாமே மெட்டீரியல். லாஸ்ட்டாக வரப்போ உங்களுக்கு கொஷின் பேங்க் வந்துடும். இது எப்படி இருக்குன்னு பிடிஎஃபாக பார்க்கலாம். இது பாருங்கள், ஐரோப்பாவோட வரலாறு எங்கே ஸ்டார்டிங் வந்து 1453 எப்படி இருந்தது, ஐரோப்பாவோட வரலாறு எப்படி இருந்தது. இந்த யூனிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 150 பேஜஸ் கொடுத்துருக்கோம். இங்கே மேப் பாருங்கள் உங்களுக்கு அவங்களோட எம்பையர் எப்படி இருந்தது, ஃப்ரான்ஸு, பல்கேரியா எங்கெங்கே இருந்தது. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு இந்த நாடுகள் பேர் எல்லாமே ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். இயர் வைஸும் உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இயர்ஸ் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓட்டோமன் போரின் உத்திகள், என்னென்ன உத்திகள் அவங்க வந்து கையாண்டாங்க இந்த போரப்ப. காஸ்டாண்டினோப்பினின் காலவரிசைன்னு சொல்கிறோம், அந்த காலவரிசை எப்படி இருந்தது, கிபி 330 ஒவ்வொன்றா உங்களுக்கு அசெண்டிங் வைஸில் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை படிக்கிறப்ப எல்லாம் ஒன் வேர்டாக தான் இருக்கும். இந்த இயர் ப்ளஸ் இதை மட்டும் நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். காஸ்டாண்டினோப்பில் பதவி நீக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த இயர், கிபி 1204. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக மெமரி பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இத்தாலியோட மறுமலர்ச்சி எப்படி இருந்தது, இதெல்லாம் பாருங்கள். தேவையான பாயிண்ட்ஸு உங்களுக்கு அந்த பாயிண்ட் அவுட்லேயே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். வர்ஜுன் ஆஃப் தி ராக்ஸு, இறுதி விருந்து, மோனலிசா ஆகியன டாவின்சியின் மிக சிறப்பான படைப்புகள். இப்போ டாவின்சியோட மிக சிறப்பான படைப்பு எதுன்னு கேட்டால் இந்த மூணும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இது இம்பார்ட்டன்ட் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 10. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு, மாடர்ன் வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வைஸ் உங்களுக்கு இது இண்டெக்ஸே வந்து 4 பேஜஸ் வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த இந்த ஃபுல் யூனிட்டையும் நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினும் பாருங்கள். இப்போது இது பிடிஎஃபாக பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. யூனிட் 10 பாருங்கள், இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி எப்படி இருந்தது, இயர் வைஸ் உங்களுக்கு இருக்கும். அச்சு நாடுகள்னால் எந்தெந்த நாட்டு அச்சு நாடுகள்னு சொல்கிறோம், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இந்தியா மற்றும் பல்வேறு பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் எந்த அணியிலும் இணையாமல் ஒன்றிணைந்து அணிசேரா இயக்கத்தை எந்த ஆண்டு வந்து ஆரம்பித்தாங்க, 1955 அணிசேரா இயக்கம்னா. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாமே போல்ட் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். பனிப்போர் எதனால் ஏற்பட்டது, அதுக்கான கொள்கை வேறுபாடுகள் என்னென்ன, எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஒன் வேர்ட் பாயிண்ட்டாக தான் இருக்குது, தேவையானது ஹைலைட் பண்ணியும் இருக்கும். ஜூன் 1948 மேற்கு மண்டலம் ஒரு புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்தியது, அதில் அது என்னன்னு கேட்கலாம். புதிய நாணயத்தை வந்து மேற்கு மண்டலம் எப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது எப்போ அறிமுகமாச்சு, எப்போ அணு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, யுனைடட் நேஷன்ஸ் சொல் பாருங்கள், யூனிசெஃப், ஐக்கிய நாடுகள் நிறுவப்படுதலை தான் நியூயார்க் நகரத்தில் இருக்க யூனிசெஃப். ஐநாவோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பற்றியும், ஐநாவோட நோக்கம் என்ன, எதுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது, அதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாருங்கள். இராணுவ பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடு, மனித உரிமைகளை பாதுகாத்தல், சர்வதேச நீதி, அதை பற்றின பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள் ஐநாவோட பொதுச்சபை எப்படி இருந்துச்சு, ஐநாவோட தலைமைச் செயலகம் இங்கே பாருங்கள், பொது செயலாளர்களோட பட்டியல், பொதுச் செயலாளராக யார் இருந்தாங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க, எந்த ஆண்டில் இருந்தாங்க, இது எல்லாமே உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கிளியராக கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங் 1946 2017 இன்றைக்கு வரைக்கும் இவங்க தான் ஆண்டனியோ குட்ரஸ்ங்கிறவங்க தான் இருக்காங்க, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க.
இப்போ யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், எந்த இயர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அவங்க பேர் இது எல்லாமே இருக்குது. இங்கே இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2017லேருந்து ஆண்டனியோ கெட்ரஸ்ங்கிறவங்க தான் இருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. இதே தான் உங்களுக்கு வந்து இங்கேயும் ஃபார்மேட்டாக இங்கே வந்து டேபிளாக கொடுத்துருக்கு. இங்கே அவங்களோட ஃபோட்டோவோடு அப்படியே போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் கண்டங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய பனி என்ன, அங்கே எப்படி இருக்கும் இடம், அங்கே பிரச்சனை என்ன, அதுக்கான நடவடிக்கை எப்போ மேற்கொள்ளப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 152 பேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து லாஸ்ட் பேஜஸில் உங்களுக்கு அரௌண்ட் 110 கொஷின்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூனிட் 10ல் என்னென்ன கொஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐநா சபை தற்போது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது, எல்லாமே கரண்ட் அப்டேட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அப்டேட் தான். இப்போ வரைக்கும் இருக்க சேஞ்சஸ் எல்லாமே இதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் இந்த யூனிட்டை முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின் வேணும்னாலும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதையும் படிக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், யூஜிடிஆர்பியை ஈஸியாக கிளியர் பண்ணிடலான்னு. ஸோ இது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லா டைப்லேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். அந்த மேட்சிங் ஆகட்டும், ஃபோர் ஆன்சர்ஸ் கொடுக்கறது, கூற்று, எல்லா டைப்லேயுமே உங்களுக்கு எந்தெந்த டைப்பில் டிஆர்பியில் கேட்பாங்களோ எல்லா மாடல் கொஷினுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி ஆன்சர் கொடுத்து பழகிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூஜிடிஆர்பி போகிறப்ப ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள் பொறுத்துக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஜெர்மனி நோட்டோவில் இணைந்த ஆண்டு என்னென்ன எழுதி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த 10 யூனிட்ஸுமே பார்த்திங்கன்னா ப்ரீஃபான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவங்க எந்த புக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த மெட்டீரியல்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் 6th சோசியல் சயின்ஸு, 7th, 8th அவங்களோட சோசியல் சயின்ஸு, 9th, 10th, +1, +2 ஹிஸ்ட்ரி புக்ஸு, இது மட்டும் கிடையாது காலேஜ் புக்ஸு, என்சிஆர்டி புக்ஸு, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து தயாரிச்சிருக்கோம். என்னென்ன ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி கொடுக்குற இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக யூஜிடிஆர்பியை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டும் வீடியோ கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கள் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிறப்ப உங்களுக்கு 3000+ கொஸ்டின் வரும். ஸோ மொத்தம் 5000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி எனி டைம் எனிவேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அந்த டைமுக்கு அட்டன் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இது வந்து ரெக்கார்டட் கிளாஸு. நீங்கள் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஒர்க்கிங் உமன் எல்லாம் இருப்பீங்க, ஃபேமிலி பார்த்துக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கப்ப நீங்கள் எப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ அப்போ இந்த ரெக்கார்டட் கிளாஸும் போட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். இதை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.